ஹாய் ஆல் நாக்அவுட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நாக்அவுட்டோட 1 மில்லியன் செலிப்ரேஷன் நடத்துறதா தான் இருந்தது. ஆனால் மழை மற்றும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த செலிப்ரேஷன் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் இல்லாமல் இந்த செலிப்ரேஷன் நடக்கவே நடக்காது. ஸோ கூடிய விரைவிலே இதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுப்பின வீடியோஸ் உங்கள் கேள்விக்கான பதில் எல்லாமே வந்து தயாராகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோஸ் கேள்விகள் எல்லாமே அனுப்பிட்டே இருங்க, இதோட பதில் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம். நாக்அவுட்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நாங்களும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரையும் அந்த செலிப்ரேஷனில் மீட் பண்ணுறேன். பை பை. சொல்டா. என்ன சொல்றா? இந்த பேசணும் தானே நம்பர் வாங்கினேன். ரெண்டு நாள்ல வெளியே கூப்பிடுற, அவனை ஏறி ஏறுன்னு ஏறுறா. எந்த தைரியத்துல வெளியே கூப்பிடுறா? பார்த்து ரெண்டு நாள்ல வெளியே கூப்பிடுறிய, அவனை கேவலமா நினைக்க மாட்டா? இருக்கியாரா? டேய், உன்னதான் கேக்குறேன். நான் பேசிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேன். சரி, என்னமோ பண்ணு. ஆனா அங்க போய் நின்று நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, அவன் கண்டிப்பா வரமாட்டான். உனக்கு என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட்றான் அவன்டா. பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். தெரியாம தான் கேட்டேன், உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்து எப்படி தெரியுது? அதை நான் சொல்லி தான் தெரியுமா உனக்கு? ஹாய். கொஞ்சம் கூட அறிவில்ல, பேசி ரெண்டு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவுட்டிங் கூப்பிடுற. நீயும் நார்மல் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டல. நான் நார்மல் பையன் மாதிரி பிஹேவ் பண்றேன்னா, இல்ல நீங்க நார்மல் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றீங்களா? எஸ்கியூஸ் மீ. இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம ரெண்டு பேரும் பேசி ரெண்டு நாள் கூட ஆகல. நான் காபி ஷாப் வர சொன்ன, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? என்னை பார்க்கணும் தானே? நீங்கள் வராமல் ரிஜெக்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாமே. இவ்வளோ ஏன்? நீங்கள் என்னை திட்டுறதை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்களாம் நம்ம லவ் பண்ணுறோம் கூட நினச்சிருக்கலாம். திஸ் இஸ் டூ மச். நான் கிளம்புறேன். மேகா, நீங்கள் இப்போ போனால் மட்டும் இந்த காஃபி ஷாப் வந்தது, என் கூட பேசுனது, இதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? உட்காருங்க மேகா, பேசணும். எல்லா பசங்களுக்குமே பொதுவாக ஒரு ஆசை இருக்கு, அவன் ட்ரீம் கோலோட எப்படியாவது ஒரு கப் காஃபி குடிக்கணும். அந்த ஒரு காஃபி தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க. ட்ரீம் கேர்ளா? நம்ம பேச ஆரம்பிச்சு ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் தான் ஆகுது விக்ரம். நான் உங்களை பார்த்து 3 இயர்ஸ் ஆச்சு, அண்ட் டு பி ப்ரிசைஸ் 26,280 மணி நேரம் ஆகுது. சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். ஒன் காஃபி. என்ன பார்க்குறீங்க? அந்த காஃபி உங்களுக்கு தான். ஆனால் என்ன, அந்த காஃபி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். காஃபி ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆகுமா? அண்ட் மோரோவர், பேசுகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். அண்ட் இந்த காஃபி சொல்கிறதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆச்சு, அண்ட் ஸோ இட்ஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் மேகா, ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அம்மா ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், பட் ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அண்ட் அந்த பொண்ணு காஃபினா ரொம்ப பிடிக்கும். நிறையா தடவை இந்த காஃபி ஷாப் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அப்போது அவளுக்கு யாருன்னு தெரியாது.
இப்போ அவளுக்கு நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிடுறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3 வருஷத்துல காஃபி ஷாப் தவிர வேற எங்கேயும் அவளை பார்க்கலையா? பார்த்தேன், அவளை ஒரு கிஃப்ட் ஷாப்ல பார்த்தேன். அப்போ கூட அவள் கையில் ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு வச்சிருந்தா. ஐ மீன் ஏஞ்சல் ஸ்டாச்சு. மூணு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க விக்ரம். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா? எங்கள் அம்மா உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தால் கூட்டுவா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. கூட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் நான் 3 வருஷத்துக்கு கழிச்சு ஆர்டர் பண்ண காஃபி 3 செகண்டில் கேன்சல் ஆயிருந்திருக்கும். அந்த பொண்ணை ஆர்டர் பண்ணவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது கூட நான். அதான் அதான் ஒருத்தவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே, இப்போ நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். சாரி, ஏதோ என்ன ஆர்டர் பண்ணிக்கேன். 1 செகண்ட் அண்ணா. அண்ணா 1 நிமிஷம். இட்ஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மீ. செக் பண்ணாம லாக் ஆயிருக்கா? நல்லாவே லாக் ஆயிருக்கு. சரி, அப்பனா கிளம்பட்டா? ஏன் இப்பதான்? ஏன் இருக்குல்ல, டைம் ஆயிடுச்சு. சரி, பை. நானும் ஒரு பையனை பார்த்தேன் காஃபி ஷாப்பில்.